அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ உள்ளன. குறிப்பாக ராசிநாதர் குரு விரயஸ்தானத்தில் இருப்பதால் எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. எந்தெந்த விஷயங்களில் மிக கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும்? குடும்பம், அரசியல், தொழில், வியாபாரம், விவசாயம், மாணவ மாணவியர், பெண்மணிகள் மற்றும் கலைத்துறையினருக்கு எப்படி அமைந்திருக்கு இந்த வாரம்? இந்த வாரத்தில் எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கு. எந்தெந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்க போகிறது? திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க உள்ளது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு எளிய பரிகாரம் எவற்றை மேற்கொள்ளலாம் என்பது அனைத்தையும் சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மார்ச் மாதம் இறுதி வாரம் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு? இந்த வாரத்தில் கிரக நிலைகள் குறிப்பாக குரு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படி விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய சுப பார்வையானது சுகஸ்தானத்திற்கு நமக்கு கிடைத்திருக்குங்க. எனவே குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் என்பதை எண்ணி வருத்தப்பட வேண்டியதில்லை. மகிழ்ச்சிக்கு குறைவில்லை என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை கிடைக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. அப்படி குரு பகவான் நமக்கு சுப பார்வையால் பார்ப்பதால் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க. குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கும் போது சில விஷயங்கள்ல ராகு கேது மற்றும் சனி பகவானால் சிறு சிறு தடங்கள் ஏற்படும், சில அலைச்சல் ஏற்படும். இருப்பினும் முடிவு என்பது நன்மையை மட்டும் அமைக்க உள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தொழில் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் யோகமும் இருக்குதுங்க. அதே சமயம் கிரக நிலைகள் இப்ப மீன ராசிக்காரர்களுக்கு என்ன உணர்த்தி இருக்கு என்றால் வருமுன் காட்பது மிக சிறப்பாக அமையும் என்பதை தான் நமக்கு கிரக நிலைகள் உணர்த்தி இருக்கு. எனவே எதையும் வளர விட்டுட்டு பின்னர் தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதை விட அந்த அத்துணை விஷயங்களையும் ஆரம்பத்திலேயே சுபமான ஒரு தீர்வு கண்டீங்கன்னா நல்ல முறையில வளர்ச்சி பெற முடியும் என்பதை கிரக நிலைகள் உணர்த்தி இருக்கு. எனவே இந்த வாரம் முழுவதும் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய வாரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிலைமை நமது கைக்குள் இருக்கும் போது எப்படி வேணுமானாலும் சாதகமாக முடித்துக் கொள்ளலாம். கையை மீறி செல்லும் போது மட்டும்தான் நம்மளால் செயல்படுத்த முடியாது. எதிர்பாராத பல நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதால் மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டுங்க. கிரக நிலைகள் பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை என்றாலும் நமது குலதெய்வம் என்பது நமக்கு பக்க உறுதுணை இருக்காங்க. எனவே குலதெய்வ வழிபாடு என்பதை சற்று அதிகப்படுத்துங்க. ஆன்மீக சிந்தனை மற்றும் வீண் விஷயங்கள்ல நேரத்தை செலவிடுவதை குறைத்து கொண்டால் மிக அதிக நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. அதே சமயம் பலருக்கு திடீர் என பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள், திருமணம் போன்ற பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் உறுதி செய்யப்பட இந்த வாரத்துல அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போன்று இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து பல விமுறை தடைபட்டிருந்த விஷயங்களும் இந்த வாரத்துல மிக சிறப்பாக மாறுவதற்கு வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. இதை தவிர நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்க இருக்கு என்பதை குரு பகவான் உணர்த்தியிருக்காரு. அவருடைய சஞ்சார நிலை நமக்கு இதை உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் உறுதியும் படுத்தியிருக்கு. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது சிறு சிறு மனக்கசப்புகளும் வாக்குவாதங்களும் ஏற்படுங்க. இருப்பினும் பெரிய அளவிற்கு எந்த விதமான பிரச்சனையும் இந்த வாரத்தில் ஏற்படாது. குடும்ப நலனுக்காக பல்வேறு முடிவுகளை எடுப்பது மிக சிறப்பாக அமையும். தனிப்பட்ட குடும்ப உறுப்பினரின் நலனுக்காக எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டாங்க. ஏனென்றால் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு என்பது பெரிதாக கிடைக்காது. வேலை வாய்ப்புக்கென முயற்சி செய்வது, வெளியூர் பயணங்களை மேற்கொள்வது, வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பிற்கென செல்வது, பொது சொத்து போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு எட்டாத ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. எனவே அவற்றை தள்ளி வைப்பது மிக சிறப்பாக அமைகிறது. மேலும் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கும் போது அவற்றிற்கும் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் எதிர்ப்புகளும் ஏற்படலாங்க. குறிப்பாக காதல், திருமணம், புதிய தொழிலில் ஈடுபடுவது போன்ற அனைத்திற்குமே சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படுங்க. எனவே இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்க வேண்டாம். அப்படி தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குடும்ப சூழ்நிலையும் அதற்கான சரியான நேரத்திலும் தெரிவிங்க, நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். இல்லையென்றால் அவற்றை தள்ளி வைப்பது மிக சிறப்பாக அமையுங்க. இந்த காலகட்டத்தில் சனி பகவானால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளும் அலைச்சல்களும் ஏற்படுங்க குடும்பம் சார்ந்து. மற்றபடி நீங்கள் திடீரென முடிவு செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, குடும்ப நலனுக்காக முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் சரி, அத்துணையும் மிக சிறப்பாக அமையும். இதற்கு மிக முக்கிய காரணம் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைத்திருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது குறைவிருக்காது என்பதை குரு பகவான் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. எனவே குடும்ப மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த காலகட்டமாக மாறியிருக்கு என்றே குறிப்பிடலாம். தொழிலை பொறுத்தவரைக்கும்
குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதால் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க இருக்கு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே தொழில் சார்ந்து பல முடிவுகளை நீங்க எடுக்கலாம், முக்கிய முயற்சிகள்ல இறங்கலாம். இருப்பினும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் குரு பகவானுடைய சஞ்சார நிலையும் சரி, மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சரி அவ்வளவு சாதகமாக இல்லை. குறிப்பாக இந்த வாரத்தில் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடந்திருப்பதால் மீன ராசிக்கு அவ்வளவுக்கு பெரிய அளவிற்கு சாதகமாக அமையவில்லை என்பதால் தொழில்துறையில சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிக சிறப்பாக அமையும். லாபத்தில் குறைவு இல்லை என்பதை கிரக நிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய உத்தியோகத்தை அப்படியே தக்க வைத்துக் கொள்வது மிக சிறப்பாக அமையுங்க. உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் விரைவில் நீங்கிடுங்க. இந்த வாரத்தில் அவ்வப்போது சக ஊழியர்களிடமும் சரி, உயர் அதிகாரிகளிடமும் சரி சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாமே தவிர பெரிய அளவிற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. இதுவரைக்கும் நியாயமாக கிடைக்க வேண்டிய பல சலுகைகள் தடைபட்டிருந்தால் இந்த வாரத்தில் சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. புதிய வேலைக்கென முயற்சி செய்கிறவர்களுக்கு மிக சிறப்பானது ஒரு வாரமாக அமைந்திருக்குங்க. புதிய வேலைகளை நீங்கள் தைரியமாக முயற்சிக்கலாம். ஏனென்றால் அத்தனை வேலை வாய்ப்பையும் உறுதிப்படுத்தி இருக்கிறாருங்க குரு பகவான். மற்ற கிரகங்களும் வேலை வாய்ப்பிற்கு தடை ஏற்படுத்தலங்க என்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அம்சமும் யோகமும் இருக்கு. எனவே புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க உங்களுடைய முயற்சியை சற்று கூடுதல் படுத்துங்க. புதிய வேலை என்பது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. மாணவ மாணவியர்களுக்கும் கல்வியில கவனம் செலுத்த இயலாத ஒரு நிலை இருந்தது, இப்ப அது மாறி இருக்குங்க. எனவே கல்வியில நல்லதொரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சற்று கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு வாரமாக அமைந்திருக்குங்க. மிக முக்கிய பணிகளாக இருந்தாலும் சரி, முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் சரி, நீங்களே முன்னின்று அவற்றை எடுப்பது மிக சிறப்பாக அமையும். மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். கலைத்துறையில இருப்பவர்களுக்கு அவ்வப்போது சிறு சிறு தடங்கல்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படலாமே தவிர பெரிய அளவிற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில வாய்ப்புகள் சற்று தாமதமாக கிடைக்குங்க. இருப்பினும் உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி இசையமைப்பதாக இருந்தாலும் சரி, குறும்படம் எடுப்பதாக இருந்தாலும் சரி, நடிப்பதாக இருந்தாலும் சரி, நல்லதொரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில். மேலும் இந்த வார துவக்கத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக இருந்த சந்திராஷ்டமத்தினால் அவ்வப்போது மந்த நிலை ஏற்படுங்க. இருப்பினும் அவற்றை பெரிதாக பொருட்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் சந்திராஷ்டமம் மாறி இருப்பதால் நல்ல பல முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். எனவே கலைத்துறையில இருக்கவங்க எந்தவித தொய்வும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுங்கள், வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதிப்படுத்தி இருக்குங்க. ஏன்னா விவசாய துறைக்கு சாதகமான கிரகங்கள் மிகவும் சாதகமாக சஞ்சரிக்கும் மீன ராசிக்கு. எனவே விவசாய துறையில பெரிய அளவிற்கு இழப்பு என்பது இல்லை. அடுத்த கட்ட விவசாயத்திற்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து உதவி கிடைக்கும் என்பது கிரக நிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பானதொரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள், எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாக இருந்தாலும் சரி மிக சிறப்பாக அமைந்திருக்குங்க. எனவே நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த வாரத்தில் தாமாகவே மறையக்கூடிய அம்சம் இருக்குங்க. எனவே மீன ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்க இருக்கு என்பதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாம். மற்றபடி கிரக நிலைகள் ஓரளவிற்கு சாதகமாக இல்லை என்றாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை கிடைக்கும் என்பதால் நல்ல நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க. இருப்பினும் இந்த வாரத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இல்லாததால் கூடுதல் அலைச்சல்களும் சிறு சிறு தடைகளும் ஏற்படும். அதே போன்று உடல் சார்ந்து செரிமான கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுங்க. எனவே உணவு விஷயத்தில் மிகுந்த கூடுதல் கவனம் செலுத்துங்கள், மிக சிறப்பாக அமையும். மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு அருகாமையில் உள்ள ஏதேனும் ஒரு திருக்கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக விநாயகர் ஆலயம் சென்று வருவது மிகவும் சிறப்பாக அமையும்.